எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ராஜயோகம் இலவசமாக இருந்தும் பலர் வராதது ஏன்? இதுக்கு வந்து ரெண்டு காரணம். இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ராஜயோகி தான் காரணம். அது எப்படி அப்படின்றதுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லுவோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த இலவசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏன் இலவசமாக இருந்து ராஜயோகத்து ஆட்கள் வரவில்லை, அதிகமாக வரமாட்டாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். டாட்டாவோட நானோ கார் கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்டாக? அது வந்து என்ன சொல்கிறது, விலை கம்மியான 100,000 ரூபாய்க்கு கிடைச்ச ஒரு காராக இருந்தது ஒரு காலத்தில். டாட்டா அதை கொண்டு வரும்போது ஐடியா என்னென்னா, ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு கார் வேணும், காரே வாங்க முடியாதவங்களுக்கும் ஒரு கார் தரணும் அப்படின்னு ஒரு பெரிய மனசோடு தான் அவங்க ஆரம்பிக்கவே செய்தாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது பாருங்களேன், ஒரு இப்போ ஒரு டீசன்ட் கார் அப்படின்னு வாங்கணும்னா நீங்கள் 5 லட்சம், 7 லட்சம், 10 லட்சம்னு போட்டால் தான் நீங்கள் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு ஆல்டோவாவது வாங்க முடியும் கரெக்டாக. 100,000 ஒரு கார் கிடைச்ச உடனே என்ன ஆகுனா, எல்லோரும் வாங்கலாம். இப்போ பைக்கே சின்ன பசங்கள்லாம் என்னென்னா 100,000 மேலே இருக்கிற பைக்கை வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது காரே வாங்க முடியும், அந்த நானோ கார் வாங்க முடியும் கரெக்டாக. அப்படி இருந்தும் அது ஏன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஏன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போவோம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வீட்டில் ஒரு டிவி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை சொல்கிற மாதிரி இருந்தது. எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, எங்களுக்கு வசதி இல்லை டிவி வாங்கல, அப்படி ஒரு காலம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலே 3 ரூமில் 3 டிவி இருக்குது. அப்படின்னா டிவின்றது ஒரு சாதாரண விஷயமாக போயிடுச்சு. அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜும் இருந்தது. காய்கறி வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று வாங்குவாங்களா அப்படின்னு பேசின காலம்லாம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் வீட்டில்லாம் ஃப்ரிட்ஜ் இல்லை, எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும். அதே மாதிரி தான் ஏசி, ஏசி வச்சுருந்தா பணக்காரன் தான் வச்சுருக்க முடியும் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஏசி வந்துச்சு கரெக்டாக. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறுது. அதே மாதிரி ஒரு கார்ன்றது ஒரு குடும்பத்தினுடைய ஸ்டேட்டஸ் மாதிரி ஆகிப்போச்சு. ஓகேவா? அப்போது ஒரு கார்னால் வசதியானவங்க தான் வாங்க முடியும், இப்போ அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஓகேவா? அப்போது ஒரு காரை வந்து நீங்கள் நானோ லெவலுக்கு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானோவா அப்படின்னு பேசுவாங்க. நானோவோட பார்வை எப்படின்னா, மக்களோட பார்வையில் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் பெரிய ஆட்டோ அப்படின்னு பேசுவாங்க. ஆட்டோ மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க, கொஞ்சம் பெரிய ஆட்டோ. அது கார்ன்ற மாதிரியே ரொம்ப தூரத்துக்கு போக முடியாதுப்பா, பெரிய மைலேஜ் வராதுப்பா, அது ஒரு ஸ்டேட்டஸை சொல்லிக்க முடியாது. என் வீட்டில் ஒரு கார் இருக்குன்னு சொல்கிறதுக்கும் என் வீட்டில் நானோ இருக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் ஒரு அதாவது என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சிது, அதனால இது வாங்கினேன், புரிஞ்சுங்களா? அப்போது இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கோவாக பார்க்கும்போது பல்ல கடித்து காரே இல்லைனாலும் பரவாயில்ல, வாங்கினா ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு ஒரு கார் தான் வாங்கணும், இந்த நானோ வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இந்த இலவசம் அங்கே அடிபடுது. இதே டாட்டா வந்து ஒரு வாட்ச் கம்பெனி ஆரம்பித்தாங்க, டைட்டன் அப்படின்னு ஒரு வாட்ச் ஆரம்பித்தாங்க. பரவாயில்ல, நிறைய போட்டி இருக்குது எல்லா பிஸ்னஸ்லையும். அப்போது வாட்சில் வந்து HMT இருந்தது, வேறு வேறு கம்பெனிலாம் இருந்தது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, 18 கேரட் அந்த பிரேஸ்லெட் மாதிரி போட்டு அந்த மாதிரி வாட்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க மார்க்கெட்டில், 18 கேரட் கோல்டு அது மாதிரி வச்சு. அப்போ இவங்களோட ஐடியா என்னென்னா, நிறைய வாட்ச் விற்கும், வாட்சே வந்து ஒரு ஆர்னமெண்ட்டு, ஒரு நகை அப்படின்ற ஐடியாவில் கொண்டு வந்தாங்க. எகெயின் அதுவும் நானோ கார் மாதிரி அடி வாங்க ஆரம்பிச்சு. ஏன், கோல்டுன்றது என்ன, ஒரு 24 கேரட் அதுதான் பர்ஃபெக்ட், 91.6 இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. 18 கேரட்டுன்னும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு தரம் குறைஞ்ச மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க. வெளியே சொல்லும்போது இது வந்து கோல்டு வாட்சுன்னு சொல்கிறதுக்கும் இது 18 கேரட் வாட்சுன்னு சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னால் 24 கேரட் உள்ள கோல்டு வாட்ச் வாங்க முடியல, அதனால 18 கேரட் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு காமிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதுவும் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக ஆகிடுச்சு. இதெல்லாம் புரிஞ்சு டாட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த நானோ கார் செக்ஷனை வந்து குறைச்சிக்கிட்டாங்க. டைட்டனை வந்து டானிஷ்க் அப்படின்ற பேரில் இப்போது வேறு லெவலில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ அது ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு டானிஷ்க், அவங்க வாட்ச் கம்பெனி. ஓகேவா? ஸோ இந்த இலவசம்ன்ற வார்த்தை ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் கொடுக்குது. சரி, அப்போ ராஜயோகத்தில் ஏன் அது ஃப்ரீயாக இருக்குது? ராஜயோகத்தில் ஏன் ஃப்ரீயாக இருக்குன்னா, இறைவன் ஆத்மாக்களின் தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த நாலேஜ் சொல்லிக் கொடுக்குறதுனால ஃப்ரீ. எந்த அப்பாவும் தன் பையன்கிட்ட ஸ்கூல் ஃபீஸ் கொடு, டியூஷன் ஃபீஸ் கொடுத்து வாங்கி கொடுக்கறது இல்லை. அதனால ராஜயோகத்தில் அது ஃப்ரீயாக இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது, நம்ம ஏன் ஃப்ரீயாக சொல்லித்தரோம், ஏன்னா நமக்கு இந்த நாலேஜ் தெரியும். ஆத்மான்ற பார்வையில் நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள். எனக்கு எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தாரு, அதை நான் வந்து என்னுடைய சகோதர சகோதரர்களுக்கு
ஆத்மான்ற பார்வையில் ஆண் பெண்ணுன்னு பார்த்தா சகோதர சகோதரிகள் நான் ஃப்ரீயாக சொல்லித்தரணும், அதனால் ஃப்ரீயாக சொல்லித்தரேன், அதனால் இது ஃப்ரீ. இந்த புரிதல் நமக்கு இருக்குது. நம்ம பொதுமக்களுக்கு வந்து ராஜயோகம் ஃப்ரீ, ராஜயோகம் ஃப்ரீ, வந்து கற்றுக்கங்கன்னு சொல்லும் போது இவங்க மனசில் வர்றது எப்படின்னா, இந்த மாதிரி டாட்டா நானக்காரை பார்க்குற மாதிரி, டைட்டன் 18 கேரட் வாட்ச் பார்த்த மாதிரி பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன, ஃப்ரீயாக இருந்தால் என்ன லட்சத்தில் இருக்கும்? இதே பாருங்களேன், சில யோகா போகிறாங்க, ஹட யோகாவுக்கு போகிறாங்க, அது ஒரு ஸ்டூடியோன்னு இருக்கும், அதுக்குள்ளே போவாங்க. அங்கே போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, காலம்பரம் யோகா போகும்போது யோகா மேட்டுன்னு ஒன்று எடுத்துன்னு போகிறாங்க, ஹைஃபையாக போகிறாங்க, காரில் போய் இறங்குறாங்க, அந்த யோகா பண்ணி முடிச்சோன்னா ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்லலாம் போஸ்ட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ராஜயோகி ராஜயோகா சென்டருக்கு போயிட்டு வந்தாலும் செல்ஃபி எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராம்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க கிடையாது. ஓகே, ஏன்னா இது ஃப்ரீயான சென்டர், ஃப்ரீயாக போய்ட்டு வராங்க, ஃப்ரீயாக வராங்க, அங்கே காசு கொடுத்து போகிறான்றத பில்டப்பை காட்டுறாங்க. கரெக்டாக, அப்போது நம்ம இலவசம் 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 சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், காசு வாங்கி சொல்லித்தரல, அதனால மக்கள் 4 பேர் வருவாங்கன்னு நினச்சி நம்ம சொல்கிறது, அவங்களுடைய பார்வை வேறு மாதிரி மாறுது. ஃப்ரீயாக இருந்தால் அந்த லட்சத்தில் தான் இருக்கும், அதில் ஒரு இது இருக்காது, வேல்யூ இருக்காது அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க, அதனால மக்கள் வரமாட்டாங்க. இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காரணம் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து ஜிம்முக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு 3 மாதம் 4 மாதம் போயிட்டார், ரெகுலராக ஒழுங்காக பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவரை பார்த்தோன்னே அவருக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும், கரெக்டாக உடம்பு கொஞ்சம் நல்லா இல்லையா, கைகளாம் அப்படியே எக்ஸசைஸ் பண்ணதுக்கான ஃபீலிங்லாம் நமக்கு பார்த்தோன்னே தெரியும். நம்ம பார்த்தோன்னே கேட்பேன், நான் ஜிம்முக்கு போறியா அப்படின்னு கேட்டுருவோம். கரெக்டாக, ஒருத்தர் ஹேர் கட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நாளாக முடி வளர்த்து திடீர் ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்தோன்னே என்ன ஹேர் கட்லாம் சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம். ஏன்னா பார்த்தோன்னே நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. பெண்கள் இந்த ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முகமே ரொம்ப புலிவாக இருக்கும்போது ஒன்று பார்த்தோன்னா ஃபேஷியல்லாம் பண்ணியா. ஸோ நமக்கு பார்த்தோன்னே ஒரு சேஞ்சு தெரியும் போது, அவங்கள ஒரு புது ட்ரெஸ்ஸில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், புது ட்ரெஸ் வாங்கினியா, அப்போ இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியுற மாற்றம். அப்படி கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச மாற்றம் இருந்தாலும் அவங்க சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, நம்மளே கேட்டுருவோம். கரெக்டாக, என்ன புதுசாக பண்ணுறியா, என்ன புதுசாக இருக்கே, எல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்போது ராஜயோகம் நான் 10 வருஷமாக பண்ணுறேன், 12 வருஷமாக பண்ணுறேன், 15 வருஷமாக பண்ணுறேன்னா எனக்குள்ளே ஒரு மாற்றம் இருந்திருக்கணும், எனக்குள்ளே தெய்வீக குணங்கள் வந்திருக்கணும், தெய்வீக கலைகள் வந்திருக்கணும், அஷ்டசக்திகள் வந்திருக்கணும், என்னுடைய நடைமுறை பாவனை எல்லாம் மாறி இருக்கணும். இதை மக்கள் இதை நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு புரியணும், ஆனால் முன்னாடியெல்லாம் நீ ரொம்ப கோபப்படும், இப்போ கோபமே படுறது இல்லை, குணத்தை பார்த்தா தானே தெரியும், எப்படி எது உன்னால் முடிஞ்சதுன்னு அவங்க கேட்கணும். அப்போ நம்ம சொன்ன, நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதனால் மாற்றம் கிடைச்சிது. இப்போ நான் எப்படி ராஜயோகத்துக்கு வந்தேன், சிஸ்டர் சிவானி அவங்களோட வீடியோ பார்த்தேன். அதில் என்ன, அவங்க ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது என்னை பற்றி ஏதாவது தப்பு தாண்டா ஏதாவது பேசினாங்கன்னா அது எனக்கு இவ்வளோ தூரம் தான் வரும், அது அப்படியே வெளியே போயிடும். எனக்கு நான் பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிட்டேன், எப்படி ஒரு முடியுமா, இது ப்ராக்டிக்கலாக ஏதாவது ஒரு யோகா பண்ணி கொடுக்குமா, சொல்லிக் கொடுக்குமா, அவங்க எங்கேயுமே பேசும்போது இது ஃப்ரீ வந்து கற்றுக்கங்கன்னு சொல்லலை, எனக்கு என்ன தேவையோ அதை சொன்னாங்க, இந்த விஷயம் உங்களுக்கு வரைக்கும் வரும் உள்ளே போவாது, அது ராஜயோகத்தால் முடியும். கரெக்டாக, அப்போ எனக்கு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுப்பீங்கன்னா காசு கொடுத்து கூட கற்றுக்குறேன். நான் அப்படி தான் நினச்சேன், ஃப்ரீ இல்லைன்னு தான் நினச்சேன், நான் நேராக போய் கேட்டேன், ஃப்ரீயாக ஃப்ரீன்னு கேட்கல, எவ்வளோ உங்கள் ஃபீஸ் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன், அவங்க ஃப்ரீன்னு சொன்னாங்க. அப்புறம் கேட்டேன் எதுக்கு ஃப்ரீன்னா, அவங்க நீங்கள் என்னால் கற்றுக்கங்க உங்களுக்கு தெரியும் ஏன் ஃப்ரீன்னு சொன்னாங்க, அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள், மக்களுக்கு என்ன தேவை, படிக்கிற பசங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தேவை, படிக்கும்போது புக்கை தவிர விளையாடலாமா மொபைல் பார்க்கலாமான்னு தோணும், படிக்க வைக்க முடியும் இந்த ராஜயோகத்தில் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து அந்த வீக்காக இருக்கவன் தோணும் ரைட்டிங்கை வரணும், மனசு ஃபுல்லாக கவலையாக இருக்கவங்க கவலைகளை போக்க வைக்கிறதுக்கு ராஜயோகம் தெரியும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள், அப்புறம் வருவாங்க. அப்போ இது கேட்பாங்கல்ல, எவ்வளோ சார் ஃபீஸு, அப்போ அது ஃப்ரீன்னு சொல்லுங்கள். ஏன் ஃப்ரீன்னு கேட்கும்போது அவர் ஆத்மாக்களின் தந்தை அதனால் ஃப்ரீயாக நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லாதீங்க, அதனால தான் ஆத்மாக்கள் வரமாட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது காரணம், நமக்குள்ளே எந்த மாற்றமும் கிடையாது, நம்ம பல வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஆனால் நமக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் அவங்க பார்க்கல, அவங்க பார்க்காதனால நம்மளை பார்த்து கேட்கல, கேட்காதனால அவங்களுக்கு ராஜயோகம் பற்றி தெரியல, புரிஞ்சுங்களா. ஸோ யாராவது ஒருத்தர் நான் ராஜயோகத்து வாங்க ராஜயோகத்து வாங்கன்னு பல பேருக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், நான் ஒருத்தரும் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டும் முக்கியமான காரணங்கள். இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்ன, இது தவிர வேறு காரணங்கள் இருக்கா ஏன் மக்கள் வரல, ராஜயோகம் சொல்கிற வேற ஒரு காரணம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அதை நான் சொல்லலை இப்போ சொல்கிறேன். அதாவது 63 ஜென்மம் பக்தி பண்ணியிருந்தால் தான் ராஜயோகம் எடுத்துப்பாங்க, ஓகேவா, அது மெயின் ரீசன். ஆனால் நீங்கள் பார்க்குறவங்களாம் சொல்லி அவங்க வரலன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவர் 63 ஜென்மம் பக்தி முடிச்சிருக்க மாட்டார் வரலன்னு நினைப்பீங்க. இதுவும் ஒரு காரணம், இலவசம்னு சொன்னால்
இந்த டாடா நானோக்காரை பார்த்த மாதிரி இந்த டைட்டன் 18 கேரட்டுக்கு வேட்சை பார்க்குற மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்கன்றது ஒரு காரணம். அவங்க நாளைக்கு ராஜயோகி ஆக வேண்டியவங்களாக இருந்தால் கூட. ஸோ இந்த புரிதல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.